ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மனோஸ் லைஃப் ஸ்டைல் அகைன் ஓ பி ஆல் பி சேஃப் அண்ட் செக்யூர்னு நினைக்கிறேன் ரொம்ப சேஃபாக இருங்க மாஸ்க் அண்ட் க்ளவ்ஸ் போட்டுட்டு வெளியில் போங்க வீட்டுக்கு வந்தாலும் கை காலெல்லாம் நல்லபடியாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நீங்கள் புழங்க ஆரம்பிங்க இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டுக்கு அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சிப்ளிங்ஸு ஒரு மூணு சிப்ளிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதுவும் இல்லாமல் நான் மாநகராட்சிக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு குரோட்டன் இருந்தது அதையும் உடச்சிட்டு வந்திருந்தேன் வைக்கணுங்கிறதுக்காக ஸோ அதுக்கெல்லாம் வந்து தொட்டி இப்போது வந்து நம்ம கடையிலலாம் பாய் தொட்டி எல்லாம் வாங்குறதுக்கான நிலமை இப்போ இல்லை ஸோ எங்கள் வீட்டில் வேலை நடந்தப்போ இருந்த பெயிண்ட் டப்பாக தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதில் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்களா நான் வந்து இந்த சிப் சிப்ளிங்ஸ் தான் சொல்கிறேன் நான் இந்த குரோட்டனும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த சிப்ளிங்ஸும் பக்கத்தில் இருந்த ஒரு சில பேர் வீட்டில் போய் எடுத்தது ஏன்னா இப்போ கார்டனோ இல்லை நர்சரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நம்ம அங்கே போய் வாங்குறதுக்கான சோர்ஸும் இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டில் போய் தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்களோ அதில் கண்டிப்பாக கீழே வந்து சிப்ளிங்ஸ் இருக்கும் அதை வந்து எடுத்துக்கூட நம்ம வந்து கார்டனிங் வந்து நம்ம உருவாக்கலாம் ஸோ அதை மாதிரி தான் நானும் வந்துட்டு நிறைய பிளான்ஸ் இப்போ நான் கீழே இருக்கிற ஸ்பைடர் பிளான்ட் கூட அம்மா வீட்டில் இருந்த செடியில் வந்து சைடில் வந்து சிப்ளிங் தான் அதை எடுத்து அதுக்கப்புறம் அதில் நல்லா வேரூட வச்சு அதுக்கப்புறம் தான் நானும் தொட்டியில் வச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து இப்போ பெயிண்ட் டப்பாக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணலை வெளியில் அவுட் சைடில் வந்து இப்போ நம்ம ஹோ வெளியில் வந்து ஷாப்பில் வந்து டெரகோட்டா பெயிண்ட்ஸே சேல் பண்ணுறாங்க பெயிண்ட் ஸ்ப்ரே நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான பெயிண்ட்ஸ் வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க நான் வந்து ஷாப்பெல்லாம் திறந்த பிறகு அது எப்படி நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வீடியோவில் காமிக்கிறேன் ஆனால் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணாமல் நான் வந்து அதில் எப்படி செடி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து டப்பாவில் வைக்க தெரியாதவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ என்னோடய வீடு வக்கு முடிஞ்சு உங்களுக்கே தெரியும் இப்போ ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகுது ஸோ நான் இன்னும் பின்னாடி கார்டனுக்கு விட்டுருந்த ஏரியா ரெண்டு பக்கம் வந்து விட்டுருந்தேன் அந்த ஏரியாவே நான் இன்னும் வந்து செட் பண்ண முடியல எனக்கு எனக்கும் ஸ்கூல் இருந்ததுனால என்னால் வந்து பண்ண முடியல இன்னும் இந்த லாக்டவுனை வந்து நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணி இதில் மண் அடித்து அதுக்கப்புறம் தான் பண்ணணும் இப்போ யூஸ்வலாக நீங்கள் எந்த ஒரு டப்பா எது கிடச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா சொல்லுவாங்கள்ல சிறுதுருமும் பல்குத்த உதவும்னு அந்த மாதிரி எந்த டப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஓட்ட போட்டு என்ன செடியாக இருந்தாலும் சரி ஈவன் பட்டன் ரோஸ் கூட வைக்கலாம் சின்ன டப்பாவில் ஒவ்வொரு ஒவ்வொரு செடியோட வளர்ச்சியை பொறுத்து நீங்கள் அதுக்கு டப்பா சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து எந்த டப்பா கிடச்சாலும் அதில் வந்து நான் சேஃப்டி பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா செடி வைக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் ஒரு டப்பா வந்து ஃபில் பண்ணிட்டேன் அது உங்களுக்கு காமிக்க மறந்துடுச்சு ஆனால் செகண்ட் அண்ட் தேர்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஃபில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சிப்லிங்கு வந்து வைக்கலாம் பொதுவாகவே நீங்கள் வைக்கும்போது எங்கேருந்து அந்த பிளான்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அதோடு சேர்த்து மண்ணும் எடுத்துகிட்டு வந்துடுங்க சில பேர் அதை தட்டி கொண்டு போவாங்க அப்படி தட்டக்கூடாது நீங்கள் வந்து அந்த மண்ணோடு தான் வைக்கணும் நம்மளே இப்போ ஒரு புது இடத்துல கொண்டு விட்டால் நம்ம அதிலேருந்து வர்றதுக்கு எப்படியும் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல அந்த ஃபீல் அதுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பழைய மண்ணோடு தான் சேர்த்து நம்ம வந்து புதைக்கணும் நட்டு வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லபடியாக வளரும் இந்த மண் பார்த்திங்கன்னா சிவப்பு மண் வந்து இது வந்து தேரி காட்டு மண் நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஈரம் பண்ணி வச்சிருக்கேன் செம்மண்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மண் இப்போ எங்கள் ஏரியாவில் நான் இப்போ வீடு வச்சுருக்கிற இடத்துல வீடு கட்டியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே களிமண் தான் கீழே ஃபுல்லாக அது வந்து என்ன பண்ணிடும்னா ரொம்ப இருக்கிறோம் ஈவன் செம்மண் கூட இருக்கும் அதனால தான் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரே டைப் ஆஃப் மண் வந்து நம்ம எப்போவுமே பிளான்ஸ்க்கு வந்து நம்ம போடக்கூடாது கொஞ்சம் இப்போ நம்ம வீட்டில் இப்போ செம்மண் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் இப்போ செம்மண்ணெல்லாம் எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்களாம் ஒரு மூட்டை நூறுரூபான்னு சொல்லி நிறைய நர்சரியில் சேல் பண்ணுறதா சொல்லிக்கிட்டாங்க கிடைக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சரல் மண்ணை வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரங்கள் கிடைக்கிது அந்த மாதிரி மண்புழு உர உரம் கூட நம்ம அதில் ஃபில் பண்ணி வைக்கலாம் ஏன்னா நான் வந்து திருப்பூரில் வந்து அங்கே என்ன பண்ணேன்னா கொஞ்சம் மண் சரல் மண் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒன் பை த்ரீ போர்ஷனில் ஒன்று ஒன் எஸ் த்ரீ ரேஷியோங்கிற கணக்கில் கொஞ்சம் சரல் மண் மூணு பங்கு அந்த மண்புழு உரம் தான் போட்டு எல்லா செடியுமே வளர்த்துனேன் அவ்வளோ நல்லா வளர்ந்துது எங்கள் வீட்டில் பக்க அந்த ஏரியாலே சொல்லுவாங்க வாட்டர் அதாவது இந்த தண்ணி கேன் சொல்லுவாங்கல்ல அந்த கேன்லேயும் இவ்வளோ அழகாக செடி வளர்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நிறைய செடி நான் வச்சுருந்தாங்க ஸோ அங்கேருந்து நான் இப்போ கட் பண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு இன்னும் அது எனக்கு அது கஷ்டமாகவே இருக்குது இன்னும் எப்படா அதை மாதிரி இங்கே பசுமை ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் ஒன்றொன்னா நான் இப்போ வந்து ஒவ்வொரு சிப்ளிங்ஸாக கிடைக்கிற சிப்ளிங்ஸ் ஃபுல்லாக எடுத்து 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 ஒவ்வொன்றா நான் வச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டு முன்னாடி இருந்த மண் இது அதை நான் எடுத்து முன்னாடி வச்சுருந்தேன் எப்படியும் செடி வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணல் தான் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எதுக்காக இந்த மணல் போடுறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து லூஸாக இருக்கும் வேரெல்லாம் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து செம்மண் மட்டுமே போட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்லா இறுக்கி வச்சுக்கும் இப்போ செம்மண் வந்து ரோஸ்க்கு வந்து ரோஸ்லாம் வளர்ப்போம் இல்லையா ரோஸ்க்கு வந்து செம்மன் ஃபுல்லாக போடலாம் ஏன் அப்படின்னா ரோஸ்க்கு வந்து ஈரப்பதம் எப்போவுமே வேணும் அப்போ அப்படிங்கும்போது நம்ம செம்மண் ஃபுல்லாக போட்டு வச்சோம்னா வேறு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் அப்போது வந்து நான் அது வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே ஆனால் மற்ற செடிகள்லாம் அப்படி கிடையாது வேர் வந்து டைட்டாக டைட்டாக வளர்ச்சி ஆகலைன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் பட்டு போயிடும் வளர்ச்சி வளர்ச்சி இருக்காது அதனால தான் நான் அதை ரெண்டு மண்ணையுமே மிக்ஸ் பண்ணி இப்போ நான் இது வந்து போடுறேன் இதோட ஆக்சுவல் நேம் எனக்கு வந்து தெரியல இந்த செடிகளோட ஆக்சுவல் நேம்மை குரோட்டன் ரெண்டு குரோட்டன் டைப்பு ஒன்று வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் அப்புறம் இந்த கல் அடைப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை சாப்பிடணும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குட்டி சிப்ளிங்ஸ் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த செடி அது சொன்னாங்க ஆனால் ஆக்சுவல் நேம் எனக்கு வந்து தெரியல ஸோ நான் அதை பரவாயில்ல என்ன எந்த எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து செடிகள் வந்து ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடியது எப்போவுமே அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து இதில் ரெண்டு மூட்டை மணல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு மூட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன் இப்போ அது வந்து ரெண்டாவது மூட்டை இன்னும் பார்த்திங்கன்னா பர்சனலாகவே எனக்கு வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த மணல் கலர் வந்து ரொம்ப இஷ்டம் வாழையெல்லாம் எல்லாம் வச்சோம்னா அவ்வளோ அழகாக வளரும் இப்போ இந்த சிப்ளிங் வச்சிடலாம் எப்பவுமே கொஞ்சம் முதல்ல ஸ்டார்டிங் நீங்கள் வைக்கும்போது வந்து கொஞ்சம் மணல் வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க கொஞ்சம் லூஸாகவே வைங்க நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அது இருக்கட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே டைட் பண்ணிங்கன்னா தண்ணியும் இல்லைனா வேரும் வந்து போய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாகவே மணல் லூஸ்னால் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ஓரளவு வந்து நீங்கள் லூஸாக மணல் பருத்திக்கோங்க இந்த சொன்ன மாதிரி இந்த மணலில் வந்து எல்லாம் இந்த சைடு எல்லாமே இந்த மணல் தான் ஸோ இங்கே வந்து அவ்வளோ நிறைய சோளையாக நிறைய இடங்கள் இருக்குது நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து காமிக்கிறேன் எப்படின்னு அவ்வளோ அழகாக செடி வளர்ந்துருக்கு பூக்களெல்லாம் அவ்வளோ அழகாக பூக்கும் இந்த மணலில் வச்சா தேரிக்காடுனாலே பனை பனைமரம் தான் பனைமரம் மட்டுமே இங்கே வளராது வளரலை டூ டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்கு அதையும் வந்து ஃப்யூச்சரில் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ மூணாவது பாட்டு வந்து நிறச்சிடலாம் இதில் மண்ணில் வந்து பத்தாது சரல் மண்ணு ஸோ நான் வந்து உங்களுக்கு டப்பாவில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த டப்பா வந்து இப்படிலாம் அசிங்கமாக இருக்குது இது நம்ம வைக்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி வச்சிட்டு அந்த பெயிண்ட் ஸ்ப்ரே இருக்குது நான் உங்களுக்கு வாங்கி அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து திருப்பூரில் இருக்கும்போது அங்கே வீட்டில் வந்து நான் அப்படி தான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் வாட்டர் கேனுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து வச்சேன் பட் இங்கே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பாட்டில் இப்போ எதுவுமே இல்லை ஷாப் இல்லாததுனால எதுவுமே வாங்க முடியல ஃப்யூச்சரில் தான் வாங்கலாம் வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் வெளியில் தானே பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா நிறைய நாள் நான் தனிமையில் இருக்கும்போது என்னோடய தனிமை எனக்கு வந்து துணையாகிறதுக்கு இருந்திருக்கிற விஷயங்களில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் எப்போவுமே வந்து நான் பிளான்ஸ்கிட்ட போய் உட்காந்து பேசுவேன் பேசிட்டு அதுங்கிட்ட பராமரிச்சுக்கிட்டு தண்ணி விட்டுட்டு பூ பூக்கலைன்னா அதுக்கிட்ட பேசுவேன் இல்லை காய் வைக்கல மொட்டு வைக்கலன்னா அதுக்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் ஏன் வளர மாட்டேக்கிறேன் உனக்கு என்ன கோவம் அப்படிலாம் கேட்பேன் நான் அந்த மாதிரி பேசுவேன் அவங்க செடிக்கிட்ட அதுவும் ஒரு உயிர் தானே அதனால் தான் முடியாது மற்றபடி அது ஒரு உயிர் தானே ஸோ நான் அந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் கார்டனிங்கும் ஒன்று சின்ன வயசுலேயே அப்படி தான் வழியிலலாம் போனால் அங்கே என்ன செடி இருந்தாலும் சரி நான் வந்து உடனே அதை எடுத்துகிட்டு வந்து அப்போலாம் வேரோடு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஸோ அப்படியே பிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து அப்படியே வச்சுருவேன் எங்கள் வீட்டு கோழிங்க வந்து ஆறு மணி ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு பயந்துட்டு வெளியில் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டே வந்து இந்த சேவல்காரன் தப்பிச்சு உள்ளே போயிட்டான் உள்ளே போய் நின்றுட்டுருக்கான் மற்ற கோழிங்க தான் வர்றதுக்கு இருக்காங்க ஓகே இப்போ தேர்ட் சிப்ளிங் வச்சிடலாம் இது தான் நான் சொன்னது இந்த சுகர் பேஷண்ட்ஸு இந்த கல்லடைப்பு இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து வெறு வயிற்றில் இந்த இலை பிச்சு சாப்பிடுவாங்களாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இருக்கட்டும் மெடிசன் தானே நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி செடி வச்சுட்டு தண்ணி விட மறந்துடாதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க தப்பிச்சிட்டான் ஒருத்தன் மூணாவது உள்ள தப்பிச்சிட்டான் எனக்கு இந்த செடி வைக்கும்போதே அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு புதுசாக ஒரு உயிர் கொடுத்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு புதுசாக மூணு பேர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக தான் நான் இந்த செடியை வந்து நான் வைக்கிறேன் வைக்கும்போதே அப்படி தான் வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து எனக்கு ஒரு மூணு சிப்ளிங்ஸ் நான் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் அது காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கள் அம்மா பாருங்கள் கோழிக்கு வச்சுருக்க தீவனத்தை திருடி திங்குறானுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் வந்து நான் திருப்பூர்லேருந்து கொண்டு வந்தது அதுவும் சிப்ளிங் சிப்ளிங்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை வச்சேன் அதுவும் வந்துருச்சு அப்புறம் இது வந்து எல்லோ மணி பிளான்ட்டு எல்லோ கலரில் பூக்கும்ல அந்த மணி பிளான்ட் இது இது வெற்றிலை எல்லாமே சிப்ளிங்காக வச்சது தான் நல்லா வந்துருச்சு அவ்வளோ அழகாக பராமரித்து வச்சுருக்கேன் ஆனால் என்ன பயனால் நான் ஊருக்கு போய்ட்டா என் பசங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்களாங்கிறது தான் எனக்கு தெரியல எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க அம்மா வந்து ஆனால் எல்லா டைமும் அம்மா வந்து அதையே கவனிச்சிட்ருக்க முடியாது ஸோ பசங்கள்கிட்ட வந்து நான் வேலை கொடுத்தா கூட அதை பார்க்கறதே இல்லை தண்ணியை வந்து குடம் தண்ணி ஊற்றுவாங்க நரஞ்சி ஓடும் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற தேவையான தண்ணி தான் நம்ம ஊற்றணும் ஆனால் அவங்க அப்படி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்ற சொன்னால் நீங்களும் வந்து இந்த லாக்டவுன் பீரியடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்பட் பயன்படுத்திக்கோங்க சிட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் வெளியிலலாம் போக முடியாது ஆனால் கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம் இங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை அப்புறம் அந்த பிளான்ட்ல நம்ம கொஞ்சம் அந்த சிப்ளிங் எடுக்கும்போது மண் எடுத்தோம்ல அது கொஞ்சம் போட்டுருவோம் ஸோ மற்றபடி நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் சேஃபாக போங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய இருந்தது பட் நான் தான் அதை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கல நிறைய நிறைய கேப் விட்டுட்டேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் பட் ஹவ் டு என்ன சொல்கிறது இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போ நிறைய வீடியோஸ் வந்து போடலான்ட்ருக்கேன் அவங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வச்சுட்டோம் அதில் ப்ளேஸில் கொண்டு வச்சாச்சு நான் வந்து இதில் இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் வாட்டர் விட்டுக்கிறேன் நீங்களும் மறந்துடாதீங்க செடி எப்போ வச்சாலும் சரி நம்ம வந்து தண்ணி விடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கொட கொடன்னுலாம் ஊற்ற வேண்டாம் லைட்டாக வந்து நீங்கள் விடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது வேர் பிடிச்சி லைட்டாக தழுக்கும் அது தெரியும் நமக்கே ஆரோக்கியமாக உட்காந்துருச்சா அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்குமே நீங்கள் பார்த்து கவனமாக தண்ணி ஊற்றுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மொக்க போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த வீடியோ வந்து எ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நானும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப